எம் சுப்பிரமணியன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோ ஜியோ. உக்கி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜாக்டோ ஜியோவின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் அடிப்படையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தருவதற்கு மாறாக தமிழக அரசும் காவல்துறையும் எடுத்துள்ள தற்காலிக பணி நீக்கத்தை உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி அனைத்து மாவட்டத்திலும் நீதிமன்றத்தின் நீதி அரசர்களிடம் 21/12/2017 அன்று நாங்கள் முறையீடு செய்வது, பெருந்திரளாக சென்று முறையீடு செய்வது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதேபோன்று இன்றைக்கு ஓய்வூதியத்தையும் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான கருத்தரங்கம் ஓய்வு பெற்ற நீதிகளை உள்ளடக்கி வரக்கூடிய 31ஆம் தேதி திருச்சியில் நடத்துவது என்ற முடிவையும் இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக சிபிஎஸ்ஐ ரத்து செய்வது என்று அது குறித்த அறிக்கையை 30/11/2017 சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் தலைமை வழக்கறிஞர், தலைமைச் செயலாளர் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த குழுவினுடைய அறிக்கை இன்று வரை தமிழக அரசு சமர்ப்பிக்கல. சிபிஎஸ்ஐ ரத்து செய்ய வேண்டும். அதேபோல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் உள்ளிட்ட, அதேபோல முதுநிலை ஆசிரியர்கள் இவர்கள் உள்ளிட்ட ஊதிய முரண்பாடுகளை களையப்பட வேண்டும். அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளும், சத்துணவு, அங்கன்வாடி, ஊராட்சி செயலாளர்கள், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி, பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரல. இன்னைக்கு சிபிஎஸ்ஐ ரத்து செய்யாதது, அந்த குழு அறிக்கை செய்யாதது நீதிமன்றத்தை தமிழக அரசு அவமதித்து இருப்பதாக ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு முடிவு செய்திருக்கிறது. அப்ப நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்த அரசுகளுடைய ஆசிரியர்களுடைய 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் குறைந்தபட்ச ஊதியம் மத்திய அரசு 18,000 வழங்கியதை போன்று வழங்க வலியுறுத்தியும் நிலுவை கோரிக்கைகள் அனைத்தையும் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் ஜாக்டோ ஜியோ வருகிற ஜனவரி மாதத்தில் 4வது வாரத்தில் இருந்து சென்னையில் தொடர் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு முடிவு செய்துள்ளார். இன்றைக்கு நடைபெற்ற இந்த மதுரை உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை உயர்மட்ட குழுவின், ஜாக்டோ ஜியோடைய உயர்மட்ட குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அமைச்சர்களும் ஈரோடில் 30/11 சிபிஎஸ்ஐ ரத்து செய்வது குறித்த அறிக்கை பெற்று நல்ல நடவடிக்கை அறிக்கை அறிவிப்பு செய்யப்படும் என்று முதல்வர் கொடுத்த வாக்குறுதியும் இன்றைக்கு மீறப்பட்டுள்ளது. எனவேதான் ஒரு மாத கால இடைவெளிக்குள் நாங்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகிறோம். அது மீறப்படும் பட்சத்தில், நிறைவேற்றி தரவில்லை என்று சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பை செய்ததாக அந்த வழக்கு போடுவதற்கும் நாங்கள் முடிவு செய்வோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஜாக்டோ ஜியோவின் சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஜனவரி மாதம் 4வது வாரத்தில் இருந்து சென்னையில் தொடர்ந்து மறியல் போராட்டத்தை செய்வது என்று முடிவு செய்தது. எம் சுப்பிரமணியன், மாநில ஒருங்கிணைப்பாளர் மோசஸ், மாநில ஒருங்கிணைப்பாளர் அதேபோன்று கேபிஓ சுரேஷ், மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன், மாநில ஒருங்கிணைப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாநில ஒருங்கிணைப்பாளர் அதேபோன்று தாஸ், மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பரசு, மாநில ஒருங்கிணைப்பாளர் முத்துசாமி, மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், மாநில ஒருங்கிணைப்பாளர் தாமோதரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து கல்லூரி அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம்